விடாது, புறப்படுங்கள், புறப்படுங்கள்.
பர்வதமும் வந்துவிட்டது. மும்மூர்த்திகளும் மூலையில் முடங்கி கிடக்கின்றனர். மண்டலாதிபரிடெல்லாம் என்னை கண்டு மண்டியிடுகிறார்கள். 7-14 லோகங்களிலும் என் பெயரை கட்ட மாத்திரத்தில் நடுங்குகின்றனர். மகேந்திரனோ எங்கேயும் மறைந்து திரிகின்றார். நான் ஒரு காலத்தில் கண்ட கனவெல்லாம் இன்று என் கைவசமாகிவிட்டன. வையம் வானம் எல்லாம் என் காலடியில். வெற்றி காண வேறு என்ன இருக்கிறது? நம்முடன் போரிட இனி ஒருவன் பிறந்தால்தான். அவன் பிறக்கும் வரையில் என் வீரர்களே, நீங்கள் நன்றாக ஓய்வெடுத்துக் கொண்டு உல்லாசமாயிருங்கள். பிராப் ஜோதிஷம் இனி பிரம்மானந்தத்தில் மூழ்கி கிடக்கட்டும். மீது பராமுகம் ஏது? இரவு பகல் முந்திரி மலரடி மறவா. ஏழையன் மீது பராமுகம் ஏது? இரவு பகல் முந்திரி மலரடி மறவா. வாழிமலர் கல்லாயாமணி வண்ண வாழிமலர் கல்லாயாமணி வண்ண வாடி உன்னை தேடினேன் உன் காட்சி தராமல். வாடி உன்னை தேடினேன் உன் காட்சி தராமல். ஏழையன் மீது பராமுகம் ஏது? இரவு பகல் உந்திரு மலரடி மறவா. எங்கும் நிறைந்தவள் எல்குணையணிதல் எங்கும் நிறைந்தவள் எல்குணையணிதல் நீ இங்கோ தனியே விளையாடுகின்றாய். எங்கும் நிறைந்தவள் எல்குணையணிதல் நீ இங்கோ தனியே விளையாடுகின்றாய். ஏழை பங்காளா தீனதயாளா ஏழை பங்காளா தீனதயாளா உன்னை மறந்திடுவேனோ. புரணி கானவிலோல புகுந்த லீலா மானுஷ வேஷ முரணி கானவிலோல முகுந்த நீலா மானுஷ வேஷ மோகன கோபி மனோகர மோகன கோபி மனோகர கோகுல பால யசோதய கோபால. ஏழையன் மீது பராமுகம் ஏது? இரவு பகல் உந்திரி மலரடி மறவா. ஏழையன் மீது பராமுகம் ஏது? சத்தியவந்தா, இது என்ன ஆசிரமம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது? ஆமாம் சுவாமி. கொடுமை கொடுமை வர வேண்டும் மகரிஷி. சுவாமி, கொடுமையின் எல்லையை கண்டுவிட்டான் கொடி அசுரம் என்ன நரகாசுரம். இந்த வையகத்தில் அதர்மம் தலை விரித்து தாண்டவம் ஆடுகிறது. ரிஷி புங்கவர்களின் வேள்விக்கு பங்கம் ஏற்பட்டு விட்டது. இதிலிருந்து நம்மை போன்றவர்களுக்கு நிவர்த்தியே கிடையாதா? ஏன் கிடையாது, நிவர்த்தி உண்டு. என்னமோ எனக்கு நம்பிக்கை இல்லை. காசிபுரே, தங்களுக்கு நான் கூற வேண்டியது ஒன்றும் இல்லை. திருகால நிகழ்ச்சிகளையும் உணர்ந்து உலகத்திற்கே வழிகாட்டவல்ல மகாநாவிய நீர். இருந்தாலும் உங்களுடைய துன்பத்தில் கிருஷ்ணாவதாரத்தையும் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய மகிமையையும் மறந்தீர் போதும். உலகத்திலிருந்து அதர்மத்தையும் கொடுங்கோன்மையையும் துளைக்க வந்த புருஷோத்தமனை மறப்பது நியாயமல்ல. திக்கத்தவர்களுக்கு அவனே அடைக்கலம், அவனை பூஜியுங்கள். உங்களுக்கு நிவர்த்தி நிச்சயமாக வெகு சீக்கிரத்திலேயே கிடைத்துவிடும். உண்மை உண்மை, நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. எங்களுடைய துன்பத்தில் மறந்தோம் பரந்தாமனின் திவ்ய நாமத்தை. பேதமை பேதமை,
குடும்ப பேதமை. சுவாமி, இப்போது நாங்கள் செய்ய வேண்டுவது என்ன? உடனே துவாரகைக்கு புறப்படுங்கள். பாமாவிடம் சென்று முறையிடுங்கள். நரகாசுரனை கொல்லுமாறு கிருஷ்ணனை விட்டு அவளை தூண்டச் செய்யுங்கள். அவளையும் அவனோடு போகுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். பாமா கொஞ்சம் சோசரப்பிரியே, அதையும் மறந்து விடாதீர்கள். உடனே புறப்படுங்கள். நான் இந்திரனிடம் சென்று மேற்கொண்டு செய்ய வேண்டியவற்றை கவனித்துக் கொள்ளுகிறேன். போய் வாருங்கள். நாராயண. பாரிஜாத்திற்கு ஆபத்து. நரகாசுரன் ஆட்கள் பாரிஜாத்தை கவர்ந்து செல்வதற்கு வேண்டி வந்தார்கள். கடும் போர் நடந்தது. நான் அவர்களை வேட்டிவிட்டேன். என் கடமை முடிந்தது. பதராதேந்திராணி. சுவாமி, நரகாசுரனை ஒழிக்க ஒரு மார்க்கமும் இல்லையா? நரகாசுரன் ஒரு பெரிய வரப்பிரசாதி. அவனை எவராலும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஆனால் கிருஷ்ணனிடம் சென்று முறையிட்டால் ஒருவேளை நரகாசுரனுக்கு முடிவு ஏற்படலாம். இந்திரா, கிருஷ்ணனிடம். சுவாமி, முன்னரே கோவர்த்தனத்தை கொடையாயப்படுத்தி என்னை அவமானப்படுத்தினான் கிருஷ்ணன். அதிலிருந்து அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வெட்கமாக இருக்கிறதோ? நல்லது இந்திரா, நானே கிருஷ்ணனிடம் செல்கிறேன். இந்திராணி, கலங்க வேண்டாம், நானே கவனித்துக் கொள்கிறேன். நாராயண். லலிதா, இந்த பிரசாதத்தை பாமாவிடம் கொண்டு போய் கொடு. சுவாமி. நாராயண் நாராயண். ஓ, நாரத பிரம்மமா? சுவாமி, வர வேண்டும். தீர்க்க சுமங்கலி பாவா. ருக்மணி, இந்த என்ன விசேஷம்? வைபவம் பிரமாதமாக இருக்கிறது. இந்திரா, இன்று சித்ரா பௌர்ணமி, சிறந்ததோர் திருநாள். சாமளா, அந்த துளசி மாலை ஏடு. சுவாமி, அடியாளின் காணிக்கை. ஆஹா, என் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். கிருஷ்ணா, மறந்தே போய்விட்டேன். உனக்காக பாரிஜாதம் கொண்டு வந்தேன். நரதரே, இதில் ஒன்றும் விஷமம் கிடையாதே. இதை விட வராதே என்று சொல்லிவிட்டேன். கோபிக்காதீர், பூர்வாசிரமம் அப்படி, நான் என்ன செய்யட்டும்? கிருஷ்ணா, நான் இன்னொரு சமயம் வருகிறேன். நாராயண் நாராயண். ருக்மணி, நாரதர் நம் மீது அந்தரங்கமான அன்பு கொண்டவர். அதனால்தான் அவரை சீக்கிரமே அனுப்பிவிட்டீர்களாக்கும். அவருக்கு எங்கேயாவது போக வேண்டியிருக்கும். நான் பேசியதை காரணமாக கொண்டு போய்விட்டார். இந்த பாரிஜாதம் பாரில் கிடைக்காது, இந்திராணி நந்தவனத்தில் தான் இருக்கிறது. இந்த பாரிஜாத மலர் உனக்குத்தான் உகந்தது. பாரிஜாதம். Ha ha ha!
என்னடி இது? இதுதான் அஸ்திர பயிற்சியோ? பேஷ், என்னை பாருங்கள். எப்படி வில் வித்தையில் அர்ஜுனனுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் அம்மா? அவன் எனக்கு அடுத்தபடி என்று சொல். சரிதானம்மா. தேவியார், என்ன லலிதா? பிரசாதம். ருக்மணி தேவியாரின் மாளிகையில் துளசி பூஜை நடந்தது. தேவியார் தங்களுக்காக பிரசாதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். பரமாத்மா அங்கே இருந்தாரோ? அவர் இல்லாமலா? இன்னும் யார் இருந்தார்கள்? நாரதரும் இருந்தார். தேவலோகத்திலிருந்து ஒரு பாரிஜாத மலரை கொண்டு வந்திருந்தார். அதை பரமாத்மாவிடம் கொடுத்தார். பரமாத்மா நாரதர் போனவுடன் ருக்மணியை புகழ்ந்து பேசி இந்த மலர் உனக்கு தான் உகந்தது என்று சொல்லி கொடுத்து விட்டார். அப்படியா செய்தார்? அதை ஏன் கேட்கிறீர்கள்? அந்த அம்மாளை வானத்திற்குத்தான் கொண்டு போகாத குறை அவ்வளவு தூரம் வர்ணித்து விட்டாராக்கும். சரி, நீ மறுபடியும் ருக்மணியின் மாளிகைக்கு போய் அங்கே என்ன நடக்கிறது என்பதை கவனித்து என்னிடம் சொல். கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் கவனித்து வந்து சொல்கிறேன். பிரசாதம், துளசி பூஜை, இவள் பிரசாதம் இல்லாமல் தான் நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேனாக்கும். அம்மா, நாரதர். பாமா. என்ன? நாராயண், ஏதோ ஆழ்ந்த யோஜனை போல் இருக்கிறதே. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? வந்த வேலையை சொல்லுங்கள். ஒன்றுமில்லை, பார்த்து விட்டு போகலாம் என்று வந்தேன். ஆஹா, என்ன நடிப்பு, என்ன பாசாங்கு, என்ன பசப்பு! பாமா, யார் மீது கோபம், என் மீது காட்டுகிறாய்? கோபம்? ஒன்றும் தெரியாத ஒரு மாதிரி நடிக்கிறீரே. எனக்கு ஒன்றுமே தெரியாதே. உங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தால் உலகம் நிம்மதியாக இருக்குமே. எல்லாம் தெரிந்திருப்பதால் தான் எங்கே பார்த்தாலும் ஒரே அமளி. அப்போ என்னை புரட்சிக்காரன் என்றா சொல்கிறாய்? பரமாத்மாவின் திவ்ய திருவடிகளை தேடி அலையும் சன்னியாசி ஒரு புரட்சிக்காரன். நான் வந்த வேலை சரியாயில்லை, நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நாரதரே, இப்படி உட்காரும். அதெல்லாம் இருக்கட்டும், மலர் எங்கே? மலரா? ஆமாம், பாரிஜாத மலர். பாரிஜாத மலர்? அது இன்னும் உனக்கு வந்து சேரவில்லையா? ஓஹோ, எனக்காக ருக்மணியிடம் கொடுத்தீரோ? உனக்காகத்தானே கிருஷ்ணனிடம் கொடுத்தேன். எனக்கா? ருக்மணிக்கா? கிருஷ்ணனுக்கு என் மீதுதான் அளவற்ற பிரேமை என்று என்னிடம் சொல்வாயே, அதனால் தான் ருக்மணி எதிரில் கிருஷ்ணனிடம் கொடுத்தேன். அவர்தான் அவளிடம் கொடுத்து விட்டாராமே. அப்படியா செய்தான்? நான் கவனிக்கவே இல்லையே. தவறவும் பாமா, என்னை குத்தலாக பேசி வெளியில் அனுப்புவதிலேயே கிருஷ்ணன் கருத்தாக இருந்தான். பொம்பளைங்க கஷ்டம் யாருக்கு தெரியுது? விறக புளிஞ்சா தண்ணி வருது ஈர வேட்டி மாதிரி. வேளா வேளைக்கு சோறு போடலன்னா கோபம் வேற வந்துடும். என்ன செய்யறது? என்ன பிரமாதமா வாசிட்டீங்க? என்ன என்ன பாட்டுன்னு இது? கல்லார்க்கும் கத்தவர்க்கும், அது அந்த பாட்டா இது? ஒண்ணு இல்ல, இன்னமே வாசிக்கும் போது முதல்லயே இன்ன பாட்டு வாசிக்க போறேன்னு சொல்லிடுங்க. ஏன் தம்பி? அப்ப பிரமாதமா ரசிக்கலாம் பாருங்க. ஓஹோ, அப்போ இப்ப நாதபிந்துகள்
வாசன் பாரு. கொல்லுது கொல்லுது. ஓ தங்கதி போது நல்லா இருக்கு. என்ன இவ்வளவு பிரமாதமா வாசிக்கிறீங்களே? ஆமா, கிருஷ்ண பரமாத்மா கூட உங்ககிட்டதான் சிக்ஷை கத்துக்கிட்டாரோ? வா தம்பி, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா அப்படி படிச்சுக்கிட்டோம். அப்படிங்களா? வாசிங்க, நிறுத்துறீங்களே. ஐயோ, இன்னைக்கு என்ன பாக்கியம் பண்ணணும் நானு? என்னது என்ன உங்களை இதை வாசிக்க வேண்டாம்னு எத்தனை தரம் சொல்றது? நீ சொல்லுவ. இத ஆமோதிக்கிறது ஒரு ஆளு வேறையா? இந்தப்பா, இந்த மனுஷன் அவலயமா ஊதிக்கிட்டு இருக்காரு, நீயும் பிரமாதமா ஆமோதிச்சுட்டு தலையாடிக்கிட்டே உட்காந்துருக்கிய. ஐயோ, இவர அவலயமா ஊதுறாரு. அம்மா அப்படி சொல்லாதீங்க. அண்ணே பாத்தீங்களா, நான் சொல்லல, நீங்க வாசிங்க அண்ணே, வாசிங்க அண்ணே. தம்பி, உனக்கு ஞானம் இருக்கு. ஆமாண்ணே, அதனால நானே ரசிக்கிறேன். சில பேருக்கு இல்ல. வாசிங்க அண்ணே, நீங்க புரிஞ்சுக்கோ. யாருக்கு இல்லன்னு இப்ப புரிஞ்சுக்க. புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். வாசிங்க வாசிங்க. ஆஹா, ஐயோ ஐயோ. ஏ தய்யா, எந்திரி. ஏமா எந்திரினா எந்திரிச்சிரு. அண்ணே, நீ சும்மா உட்காரு. ஓஹோ, ரசிகனா? ரசிகன். உன்ன மாதிரி ஆளுகள்லாம் தொலைஞ்சாதான் சங்கீதமே உருப்படும். சாப்பான்னு பிடிக்கிறதுக்குள்ள ஆஹா ஆஹான்னு தலையாட்டி சங்கீதத்தையே முன்னேற விடாம செஞ்சு விட்டீங்களே. தய்யா எந்திரியா? என்னம்மா என்னென்னமோ பேசுறீங்க. ஏ காக்கா, எந்திரினா எந்திரிச்சிடு. காக்காயா? எங்கம்மா? உன்னதான். என்னையவா? என்னம்மா, நானா காக்கா மாதிரியா இருக்கேன்? உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் காக்கான்னு தான் பேரு. எந்திரி. அண்ணே, அம்மா கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்கம்மா. ஆமா, என்ன இத்தாங்கண்ணே, இந்தாங்கண்ணே. நாளைக்கு வா தம்பி, காலையில வந்தது. அந்தா கேளு. என்ன வாசிக்காதீங்க வாசிக்காதீங்கன்னா சும்மா வாசிச்சுக்கிட்டேன். உனக்கு சங்கீத ஞானம் இல்ல, அதுக்கு நான் என்ன செய்யறது? இந்தா உலகத்துல சங்கீத ஞானம் யாருக்கு இல்லையோ அவங்க எந்த அக்கிரமத்தை வேணும்னாலும் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் அக்கிரமக்காரியா? நான் அக்கிரமக்காரி தான். இந்த புல்லாங்குழல அடுப்புல வச்சு எரிக்கிறேன் பாரு. ஐயோ, என் சங்கீதம் அடுப்புல. ஐயோ, இந்த ஐயோ, என் சங்கீதம். ஐயோ ஐயோ, மண்ணாங்கட்டி. புல்லாங்குழல அடுப்புல வைக்கிற நீ கிருஷ்ணா? அட, இது எப்படி வந்தது? நானு கிருஷ்ண பரமாத்மா சிநேகிதேன். மனசுல நினைச்சாலும் வரும், இப்படி கைய காட்டினாலும் வரும். தெரிஞ்சுக்க. தெரிஞ்சுக்கிறேன். என்ன? பெரிய தினசா. சரி, அப்போ இன்னைக்கு சமையலுக்கு இது ஒண்ணே போதும். சமையலுக்கா? எங்க போறீங்க? இதெல்லாம் கொண்டு விக்க போறீங்களா? விக்க போகல, வாங்க போறேன். என்னத்தை? சங்கீதத்தை. சங்கீதத்தை விலைக்கு வாங்க போறீங்களா? விலைக்கு இல்லம்மா, விலைக்கு இல்ல. என் சங்கீதத்தை நீ எவ்வளவு கேலி பண்ற, அதனால நான் போய் வரம் வாங்க போறேன். என்னங்க சங்கீதத்தை வரம் வாங்குறது? நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. நான் சொல்றேன் கேளு. சரஸ்வதி நாக்கில எழுதி படிப்பு வந்திருக்கு. பார்வதி பால் கொடுத்து
கவி வந்திருக்கு, வேலாயுதத்தினாலே பஞ்சாட்சரத்தை நாக்களை எழுதி பாட்டு வந்திருக்கு. அத மாதிரி பரமாத்மா கிட்ட போய் என்ன என்னமாவது செய்யான்னு சொன்னா அவர் பண்றாருன்னு எனக்கு இந்த பாட்டு வருது. பாரு, நான் போயிட்டு சும்மா வரனா சங்கீதத்தோட வர்றான்னு பாரு. பஞ்சம் பொறாமை கொண்டார், பஞ்சம் பொறாமை கொண்டார், இருள் சூழும் நெஞ்சில் அமைதிந்தோ. பஞ்சம் பொறாமை கொண்டார், இருள் சூழும் நெஞ்சில் அமைதிந்தோ. விவேகம் கொஞ்சம் இருந்தால் போது விவேகம். ஜமிதான் போதும் ஒற்றுமையுடன் கூடி மகிழ்ந்திருப்பார் விவேகம். ஜமிதான் போதும் ஒற்றுமையுடன் கூடி மகிழ்ந்திருப்பார். பொறுமையே இன்பம் தரும், மலை புரண்டாலும் கலங்காத புய பொறுமையே இன்பம் தரும். பாமா, உங்களை பற்றி என்ன நினைப்பதென்றே தெரியவில்லை. என்ன பாமா? பாமா பாமா என்று அழைக்கிறீர்களே, பாரிஜாதத்தை மட்டும் ருக்மணிக்குத்தானே கொடுத்தீர்கள்? அடே அப்பா, இதுக்குத்தானா இவ்வளவு அமக்களம்? நாரதர் அடுத்த அமாவாசை என்று வருவார், வந்ததும் ஒரு மலர் அல்ல ஒரு கொத்து மலர். போருமா, நான் வரட்டுமா? லலிதா, 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 இதோ வந்துட்டேன் அம்மா. சீக்கிரமா வாயேன், பூ பறிச்சிட்டு இருக்கேன் அம்மா. என்னமா சும்மா கூப்பிடுறீங்களே? இனிமேல் இந்த பூவெல்லாம் நீ பறிக்க வேண்டாம். பறித்தாலும் நான் வைத்துக் கொள்ள மாட்டேன். என்னம்மா என் மேல கோவமா? போடி பைத்திக்காரி, உண்மையில் நான் கோபித்துக் கொள்வேனா? அப்போ உங்களுக்கு பூ மேலதான் கோபம்? அதெல்லாம் இல்லையடி. இதை கேள, பரமாத்மா இங்க வந்தாரா? ஆமா, பரமாத்மா வந்தாரு. என்னை பார்த்து பிரமாதமாக வர்ணித்து என்னென்ன மொழியெல்லாம் சொன்னாரடி. அதெல்லாம் சகஜந்தானம்மா. அப்புறம் நான் ஒரு பாரிஜாத மலர் வேண்டுமென்றேன். அவர் எனக்கு ஒரு கொத்து பாரிஜாத மலர் தருவதாக வாக்களித்து விட்டு போனாரடி. அதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று ஓடோடி வந்தேன். ஏண்டி சிரிக்கிறாய்? இல்ல, பரமாத்மாவுக்கு ஒரு காரியம் மிகவும் சுலபம். ஒரு காரியம் என்ன? எல்லாமே அவருக்கு சுலபம் தான். இல்லவே இல்ல, ஒரே ஒரு காரியம் அவருக்கு மிகவும் சுலபம். என்னடி அது? உங்களை ஏமாற்றுவதுதான். அவர் என்னை ஏமாற்ற நினைத்திருந்தால் அது பைத்தியக்காரத்தனமாகத்தான் முடியும். சரிதான் அம்மா, இதெல்லாம் பரமாத்மாவை காணும் வரையில் தான். கண்டு விட்டாலோ கோபம் போகிற இடமே தெரியவில்லை. அவர் மகா மாயக்காரர் தான். ஆனால் அவர் கட்ட மாயங்கள் எனக்கும் தெரியும். இருக்கட்டும், இந்த பாமா பெரு நெருப்பு.
அவர் மாயச்சிருப்பு அதை அடியோடு அணைத்துவிடும். இங்கவர் புரட்டெல்லா வரட்டும் இங்கவர் புரட்டெல்லா அம்பலப்படுத்தேனோ மாய சிரிப்பிலே இனிமேல் மயங்கி அவர் முகம் கண்டால் ஏனோ மன பரவசமாக அவரதிர நெஞ்சுருதி மேனோ அவர் முகம் கண்டால் ஏனோ மன பரவசமாக இனி இது போல சற்று மோசமோ வேணோ இனி இது போல சற்று மோசமோ வேணோ அவர் இனி என்னிடம் கொஞ்ச இடம் வஞ்சனையில் எனையுமய கிடுவார் சாதுவை வரும்போது வேஷம் போடுவார் வஞ்சனையில் எனையுமய கிடுவார் அழகான நடிப்பில் வெங்கிடுவார் என்னை பைத்தியமாக்குவார் வரட்டும் இங்கே அழகான நடிப்பில் வெங்கிடுவார் என்னை பைத்தியமாக்குவார் வரட்டும் இங்கே ஜெகஜாலம் எல்லாம் பாலம் 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 கோபாலம் பாலம் 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 லம் லம் பாலம் கோபாலம் பரதம் 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 ஹரிவரதம் பரதம் 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 ரதம் பரதம் ஹரிவரதம் தாமன் 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 பரந்தாமன் தாமன் 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 பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் தாமன் தாமன் பரந்தாமன் என்ன இது கிருஷ்ணா கிருஷ்ணா வந்தியே உன்னை நினைச்சுதான் நான் இங்க தவம் இருந்தேன் என்னை நினைச்சு தவம் இருப்பதா இது பாலம் பாலம் கோபாலம் பின்ன எப்படி கூப்பிடலாம் கிருஷ்ணா முகுந்தா கோவிந்தா கிருஷ்ணா மத்த பேரெல்லாம் இருக்கட்டும் இந்த கோவிந்தா மட்டும் வேண்டாம் ஏன் அப்படி கிருஷ்ணா இந்த கோவிந்தா கோவிந்தாங்கிற சத்தம் உன்னை கூப்பிடுறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சியா அது வேற இன்னும் உலகத்துல எவனாவது கெட்டு போயிட்டான் அவனை கூட கோவிந்தா ஆகி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அதனால நான் அதை கூப்பிட மாட்டேன் வேற பேரை தான் கூப்பிடுவேன் சரி நீ எப்படி வேண்டுமானாலும் கூப்பிட்டுக்கொள் அது இருக்கட்டும் உனக்கு என்ன வேண்டும் கிருஷ்ணா நானு இந்த புல்லாங்குழல் வாசிக்கணும் கற்றுக்கொள் கத்துக்கிறதா அதுக்கு நான் உங்ககிட்ட வர்றேன் நான் கத்துக்கிட்ட லட்சணத்தை பாறேன் எவ்வளவு புல்லாங்குழல்னு கிருஷ்ணா வரம் கொடு சீதாமா பழக பழக தானே வரும் உனக்கு வாசிக்க தெரியுமோ கொஞ்சம் கொஞ்சம் கத்து வச்சிருக்கனே எங்கே பார்க்கலாம் வாசிக்கட்டா
கிருஷ்ணா, நீ அர்ஜுனனே இந்த அன்னமாக்கி பவளக்கொடி வீட்டுக்கு கொண்டு போனிய, அப்ப பாடுன பாட்டு. கர்ண கடூரம் என்ன இது? என்ன கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கா? அப்ப வரம் குடு. இதற்கெல்லாம் வரம் தருவது? தரமாட்டியா? இப்ப பாரு. சரிதாமா, இது என்ன இது? நிறுத்து. அப்ப வரம் குடு. சரி தருகிறேன். குடு. நீ எப்பொழுது வாசிக்க ஆசைப்படுகிறாயோ அப்பொழுது என் பெயரை சொல். சொன்னா அது தானாகவே வாசிக்கும். அப்படியா? கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. எங்கேயே விக்கிறா? அத விலைக்கு வாங்கிட்டு வர போயிருக்காரு. சங்கீதம் விக்கிறா? அரே, அப்ப நான் கூட கொஞ்சம் வாங்கிக்கிறேன். படி எவ்வளவு வேலை? படி எப்பா? அண்ணனுக்கு தம்பி சரியா இருக்கேடா. செந்தாமரே, இந்தாப்பா முன்னனே வந்துட்டாரு. படி என்ன விலைன்னு கேளு, சரியா சொல்லுவாரு. ஏன்னா அது சங்கீதம். படியா? எவ்வளவு படியா கொடுக்கறதுல? இப்போ இப்ப அளந்து கொடுக்கறாங்க. முகவைய பாரு. செந்தாமரே, இன்னும் கேலியா இருக்கா உனக்கு? இப்ப பாரு என் சங்கீதத்தை. கிருஷ்ணா. பரமாத்மா வாசிக்கிறா? இல்ல, நான் நம்ப மாட்டேன். உங்க சங்கீதத்தை கொஞ்சம் ஆரம்பிங்களேன். கேட்டு ரெண்டு நாள் ஆகுது, இப்ப வாசிச்சு பாக்கட்டா? ஆமாண்ணே, வாங்க. ஆ,
ஐயோ என்ன சங்கதி ஐயோ ஆரம்பிச்சிட்டியா நீ என்னம்மா ரசிப்பு கேளுங்கள் மகாஜனங்களே, துவாரகாபுரி மன்னர் மகாராஜ ராஜஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அடுத்த திங்களன்று பிறந்த தினமாகையால் நகர் முழுவதும் சகல அலங்கார வைபவங்களுடன் விழா கொண்டாடுமாறு கோரப்படுகிறது. மேலும் ருக்மணி தேவியாரின் அரண்மனையில் எல்லாவித தான தர்மங்களும் செய்யப்படும் ஆகையால் எல்லோரும் வந்திருந்து தேவியாரின் விருப்பத்தை பூர்த்தி செய்யுமாறு கோரப்படுகிறது. கேட்டி அடி கதையே, இவள் அழகுக்கு தான தர்மங்கள் வேறாம். வருஷா வருஷம் வழக்கமாகத்தானே செய்கிறார்கள். உன்னை கேட்கவில்லை அடி. நான் பிராணநாதனே பிராணநாதனே எனது பிராணநாதனே வேதையாதரி வேல சுவாமி பிராணநாதனே வேதையாதரி வே பிரபுவின் பிறந்த தின விழா, நீ அவசியம் வர வேண்டும். பிரபு? யார் பிரபு? நம் பிரபுதான். இல்லை இல்லை, உன் பிரபு, உன் சொந்த பிரபு, நீ வளர்த்த பிரபு. ருக்மணி, இம்மாதிரி பக்தி நாடகம் நடத்தி பரமாத்மாவை உன் வலையில் போட்டுக் கொள்ளலாம் என்று மனப்பால் குடிக்காதே. பாமா, நீ குழந்தைத்தனமாக பேசுகிறாய். ஆமா, நான் குழந்தை, நீ பாட்டி. பாமா, பேச்சை ஏன் அதிகமாக விடுகிறாய்? பேசினால் என்ன செய்து விடுவாய்? நான் தான் உன்னை என்ன செய்து விட முடியும்? நீ தான் என்னை என்ன செய்து விட முடியும்? என்ன செய்து விட முடியுமா? முடியும் போது சொல்கிறேன். அப்போதும் நான் உன் மீது துளி கூட கோபம் கொள்ள மாட்டேன். உடம்பில் உணர்ச்சி இருந்தால் தானே? பாமா,
எனக்கு உணர்ச்சி இருந்தால் நானே இப்படி உன்னிடம் வாரி கட்டிக் கொள்ள போகிறேன். ஒன்றும் தெரியாத பொம்மை, ஊரெல்லாம் தெரியுமா பொம்மை. இவள் அழகுக்கு தான தர்மங்கள் வேறாம். கட்டின புடவையோடு கள்ளத்தனமாக ரதத்தில் ஏறி ஓடி வந்த இவள் இப்போது கர்ணனாக மாறிவிட்டிருக்கிறாள். உங்க அப்பா வீட்டு சொத்தை கொண்டு வந்து தானம் செய்வதுதானே? பாமா, உன்னை போல் நானும் ஒரு ராஜகுமாரி என்பதை மறந்து விடாதே. எனக்கு சொத்து என் சுவாமி ஒருவர் தான். அப்படியாமா? இதுவரையிலும் அது எனக்கு தெரியாது. நேரமாகிறது, போய. பாமா, இந்த குங்குமம். என்னதான் இருந்தாலும் இந்த குங்குமத்தையா இப்படி வீசி எறிவது? இந்த குங்குமம் எல்லா லோகங்களிலும் புகழப்படுவதல்லவா? மஞ்சளும் குங்குமமும் மங்கள பொருட்கள் அல்லவா? பத்தினி பெண்டிரின் பரிசுத்த குறியல்லவா குங்குமம்? உத்தமிகளை பளிச்சென்று எடுத்து காட்டும் உயர்ந்த பொருள் அல்லவா குங்குமம்? குங்குமம், இந்த குங்குமத்தால் தானே அருந்ததி, அனசூயை, சுகன்யை, நலாயனை முதலியவர்களின் மகிமை இன்னும் பிரகாசிக்கிறது. தேவரும் மூவரும் போற்றும் திவ்ய வஸ்து. வேண்டாம் என்று தள்ளாதே. என் மீது உனக்கு என்ன மனத்தாங்கள் இருந்தாலும் இதை மட்டும் வெறுக்காதே. இந்த எடுத்துக்கொள். சரி சரி, கொடு. நான் வருகிறேன் பாமா, கட்டாயம் வா. சொல்லி ஆகிவிட்டது, இன்னும் என்ன பேச்சு? வா பாமா, அவசியம் வா. Oh,
நம்பியே ஆனந்தமாய் வாழ்வோம் எப்போதுமே.
அம்மா, பரமாத்மா வெகு வேகமாக வருகிறார் அம்மா. சரிதான், போடி. அம்மா, என்னம்மா இது? எது என்ன? அம்மா, அம்மா, பிரபு வரப்போகும் சமயத்தில் அப்படி இருப்பது? என்ன கோபம் இருந்தாலும் அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு லட்சணமா இருங்களம்மா. பரமாத்மாவுக்கு பிடித்தமான சியாமந்தகமணி வடத்தையும் போட்டுக்கொள்ளுங்கள். அப்புறம் ஒரே அலங்காரமா இருக்க வேண்டும். இன்னும் எப்படி இருக்க வேண்டும்? நல்லதுக்கு சொன்னால்? நல்லதும் பொல்லாததும் நான் அறிய மாட்டேனா? அலங்காரம் யாருக்காக நான் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்? அழகு யாருக்காக நான் அழகாயிருக்க வேண்டும்? என்னை கவனிக்காதவர்கள் கண்களுக்கு நான் எப்படி காட்சியளித்தால் என்ன? என்னை சீராட்டாதவர்களுக்காக நான் சிங்காரித்துக் கொள்வானே? என்னை அலட்சியப்படுத்துபவர்களை நான் ஏன் எதிர்கொண்டு அழைக்க வேண்டும்? வா என்று என்னை அழைக்காதவர்களை நான் மட்டும் ஏன் வரவேற்க வேண்டும்? என்னை பார்க்க வேண்டுமென்றால் அவர்களே வந்து பார்த்துக் கொள்ளட்டும். மந்திர தந்திரங்கள் சகலமும் தெரிந்த அந்த மாய ஜாலக்காரருக்கு நான் மட்டும் சளைத்தவளா என்ன? நான் வேண்டுமென்றால் தானே வரிவாரடி, தானே வரிவாரடி, அவர் தானே வரிவாரடி. எந்த நழகு கதனை வல்லமையில்லையோ போடி, தானே வரிவாரடி. எந்த நழகு கதனை வல்லமையில்லையோ போடி, தானே வரிவாரடி. தானே வருவார் என்கிறீர்கள், வந்தபோது வரட்டும் என்கிறீர்கள், வரவில்லை என்று வருத்தப்படுகிறீர்கள், வர வர கசந்து போகுதே என்கிறீர்கள். கசப்பு அவருக்கா உங்களுக்கா? என்னம்மா இது? சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் உளறுகிறீர்கள். என்னமோ அம்மா. அவர் வந்தால்தான் உங்கள் மனோநிலைமை தெளிவடையுமா? ஏண்டி, இப்போது எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. பிரபு வந்தால்தான் தெளிவடையும், அப்படித்தானே? ஆமாம்மா. ஆமா, பைத்தியம் எனக்கு, பைத்தியம். பிரபு வந்தால்தான் தெளிவடையும். வந்தால் நீ தெரிஞ்சது தெரிஞ்சது. என்ன
அண்ணன் தூங்குறாரு. அதுக்கு என்ன எழுப்பிட்டா போச்சு. அவ்வளவுதான் எங்க ஆரம்பிங்க. சரி இப்பதான் கூத்து முடிஞ்சதா? ஆமா அண்ணன், அப்படியே உங்ககிட்ட ஏதாவது ஏனா வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதா. அப்படியா? எங்க பின்பாடு நேரம் ஆகுது. புள்ளி மயில் போல் வந்த பள்ளி கொடியே மானே, பள்ளி கொடியே மானே. பத்து கிணறு சேர்ந்தது ஒரு குளத்துக்கு சமம் என்று சொல்லுவார்கள். பத்து குளம் சேர்ந்தது ஒரு ஏரிக்கு சமம் என்று சொல்லுவார்கள். பத்து ஏரி சேர்ந்தது ஒரு மனிதனுக்கு சமம் என்று சொல்லுவார்கள். அப்படி பத்து மனிதன் சேர்ந்தது ஒரு மரத்துக்கு சமம் என்று சொல்லுவார்கள். ஆகையினால் தான் நான் வேங்கை மரமாக நின்றேன் பெண்ணே. போனோம் ஏன்னா குடுக்கறேன், இவங்களை எல்லாம் முதல்ல போ சொல்லு, அப்புறம் மொத்தமா தர்றனே. அப்ப போங்கப்பா, நேரா போது உகருண்ண. அது சரிண்ண, நீங்க ஏன் வெளியே படுத்திருக்கீங்க? அதையே கேக்குற, நம்ம கிருஷ்ண பரமாத்மா பாரிஜாதம்னு ஒரு பூவை கொண்டு வந்து ருக்மணி அம்மா கிட்ட கொடுத்தாலும் கொடுத்தாரு, குடும்பத்துக்கு குடும்பம் இப்ப சண்டையா போச்சு. அநேகமா எல்லாரும் இப்ப வீட்டு வெளியிலதான் படுக்க. அப்படியா? ஆமா ஆமா. இந்த ஆள் யாரு? நான் பார்த்ததே இல்லையா. இவரு நம்ம பக்கத்து ஊரு, பேரு நல்ல மாடம். நல்ல மாடம்? அடா, நாரதர் வேசத்துல ராத்திரி குதிச்சிருக்காரு பாருங்க. இந்த பூமி பாலாடம் வரைக்கும் போயிருச்சு. போயிருக்கும் போயிருக்கும் போயிருக்கும். நாரத சுவாமி, அது ராத்திரி. இன்னைக்கு கொஞ்சம் என் குடும்பத்துக்கு நாரதரா இருங்களேன். ஏன் என்ன? ஒண்ணும் இல்ல, இந்த பாரிஜாத விஷயமா சண்டை வந்துடுச்சு. நான் வந்து உள்ள போய் உட்கார்ந்துருக்கேன் முதல்ல. சரி, அப்புறமா நீங்க வாங்க. வந்து இந்த பாரிஜாதத்தை என்ன சரியா? சரி, அப்படி ஏமாத்தான் முடியும். ஆனா வர்ற போது நாரதர் சுமாரப்படாது. பாலம் 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 கோபாலம், பிந்தம் 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 கோவிந்தம், இப்படி வரணும். சரி, நீங்க ஒளிஞ்சிருந்துங்க முதல்ல. என்ன கதவை தோற? பாரிஜாதம்? அட கொண்டு வரேன் கதவை தோற. செந்தாமரே, வெளியில ஒரே பனி மூட்டை. பாரிஜாதம் அதான் கொண்டு வரேன்னு சொல்லியாச்சே, அப்புறம் என்ன? அந்த சொக்கா எடுத்துட்டு வா. பாலம் 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 லம் லம் பாலம் கோபாலம், விந்தம் 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 தம் தம் விந்தம் கோவிந்தம். ஆஹா நாரத சுவாமி, இப்படி வாங்கோ, இப்படி 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 உட்காருங்க. சுவாமி மங்களானி பவந்து. நாரத சுவாமி, இந்த குடிசைக்கு விஜயம் செய்தீங்களே. இந்தாங்க சொக்கா. அடே, இவருதான் நாரத சாமியா? ஆமா சாமி, உங்களை பாக்கணும்னு நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வணக்கம். தீர்க்க சுமங்கலி பவா. ஆமா, எங்க அவசரமா புறப்படுற? அது அது நம்ம சம்சாரம். பேர் செந்தாமரை, அவளுக்கு பாரிஜாத பூ வேணுமா, அதை கொண்டு வர போறேன். என்ன பாரிஜாதமா? என்ன சுவாமி, என்னது என்ன? ஒண்ணும் இல்ல,
இங்க ஒருத்தரும் இல்லையே. நம்ம மூணு பேர் தான் இருக்கோம். பரம ரகசியம் என்னது? பாரிஜாதம்னா பூவில்ல, பாரி என்ற ஒரு முனிவன் கொடுத்த சாதம். சாதம்னா சோரா? ஆமா சொல்றேன் கேளு. பாரி என்ற ஒரு முனிவன் ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணி கொண்டே இருந்தார். பகவான் ஒரு நாள் பிச்சைக்காரன் போல அங்கு வந்தார். உடனே பாரி பகவானுக்கு சாதம் போட்டார். பகவான் உடனே பாரிக்கு காட்சி கொடுத்தார். அப்போ அன்னதானம் பண்ணா ஆண்டவன் தரிசனம் கிடைக்கும்னு அர்த்தம். சந்தேகம் என்னன்னு கேளு. பாரி உடனே பகவான் காலில் விழுந்தார். பகவான் உடனே தடுத்து, அப்பா நீ அன்னதானம் பண்ணுகிறவன், அதனால் என்ன விட பெரியவன் என்று சொல்லி தடுத்து பாரி கொடுத்த சாதத்தை வாங்கி கொண்டு ருக்மணியின் அந்தப்புறத்திற்கு போறார். ருக்மணி அம்மா அந்த பாரி கொடுத்த சாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டார்கள். பாரி சாதத்தை தின்னுட்டாங்க. ஆமா. ஓ பசியா இருந்திருக்கு அந்த அம்மாளுக்கு. அப்பா அது இருக்கட்டும், பாமா அம்மாவுக்கு கொடுக்கலையோ? அது இருக்கட்டும். அப்போ பாரிஜாதத்தை பூன்னு ஏன் சொன்னாங்க? அதா பாமா அம்மா எப்படியோ விஷயத்தை தெரிந்து கொண்டு தனக்கும் பாரிஜாதம் வேணும் என்று கேட்டார்கள். எது? உடனே பரமாத்மா பாரிஜாதம்னா தேவலோகத்தில் உள்ள ஒரு பூன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு. ஐயோ அப்படின்னா பாரிஜாதம்னா பூ இல்லையா? தேவ ரகசியம் தெரிஞ்சுதா? நான் போய் வர்றேன். பாலம் 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 லம் லம் பாலம் கோபாலம். பாரிஜாதம் கொண்டு வந்தீர்களா? பாரிஜாதமா? ஆமாம், ருக்மணிக்கு கொடுத்து பாமாவுக்கு குழப்பத்தை மூட்டிய பாரிஜாதம் தான். ஆஹா, அப்போ உனக்கு பாரிஜாதம் கட்டாயம் வேண்டும் அல்லவா? அதென்ன அப்படி கேட்கிறீர்கள்? பாரிஜாதம் இருந்தால்தான் நான் பாமாவை பார்க்க முடியும். பாரிஜாதம் வேண்டுமானால் நரகாசுரனுடன் போரிட வேண்டும். பாரிஜாதத்துக்கும் நரகாசுரனுக்கும் என்ன சம்பந்தம்? கிருஷ்ணா சொல்கிறேன் கேள். நரகாசுரன் இந்திரன் மேல் போருக்கு சென்று அமராவதியில் உள்ள அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் அபகரித்து சென்று விட்டான். இந்திரன் எங்கேயோ மறைந்து தெரிகிறான். இந்திரனுக்கு விமோசனம் உன்னால் தான் ஏற்பட வேண்டும். நரகாசுரவதம் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. சத்தியபாமாவை கொண்டுதான் அதை முடிக்க வேண்டும். நாரதரே, நான் நரகாசுர வதத்திற்கு வழி தேடவில்லை, பாரிஜாதம் அல்லவா கேட்டேன்? நரகன் ஒழிந்தால் அமரேசனுக்கு நிவர்த்தி உண்டாகும். அப்புறம் பாரிஜாத மலர் என்ன, மரமே வேண்டுமானாலும் கிடைத்துவிடும். நான் வருகிறேன். நாராயண் நாராயண். இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நரகனுடன் பரமாத்மா போரிட வேண்டும். தாங்களும் அவருடன் போக வேண்டும். நானா? போர்க்களத்திற்கா? ஆமாம் அம்மணி, நீங்களும் தான் போர்க்களத்துக்கு செல்ல வேண்டும். நானோ ஒரு ஸ்திரீ, கேவலம் ஒரு அபலை. நரகனுடன் போரிடுவது என்னால் சாத்தியமா? சத்ராஜத்தின் குமாரி சத்யபாமாவுக்கு யுத்தம் செய்ய தெரியும் தெரியாது என்பது எங்களுக்கு தெரியாதா அம்மணி? தாங்கள் யுத்தம் செய்தால்தானா? தங்களைப் போன்ற ஒரு வீர பெண்மணி யுத்தகலத்தில் பரமாத்மாவுடன் இருந்தால் போதாதா? நரகன் நிச்சயமாய் ஒடிந்து விடுவான். தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். நல்லது, நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்பிருங்கள். பெருகிருவம் தாய். ஏண்டா கூரை மேல வந்து உட்கார்ந்துருக்க அண்ணே? என்ன அடிக்க வந்தாரு? நான் தடுத்தான். ஏதாவது தப்பு பண்ணிருப்ப? தப்பும் பண்ணல தாரையும் பண்ணல. அவருக்கு தான் என்ன அடிக்கிறதே வேலையா போச்சு. இன்னைக்கு எதிர்த்து ரெண்டு குடுக்கறான்னு தான் பார்த்தேன். குடுப்படா. ஐயோ எங்க இங்க எங்க இங்க? ஐயோ அண்ணே. ஏண்டா குடுப்பைய? அண்ணே குடுப்ப இல்ல, நீ வா பேசிக்கிட்டு. அண்ணே நான் அண்ணா அந்த பக்கம் இறங்கி அண்ணே முட்டை வந்தது அடிச்சேன், தன்னை கொல்ல வந்தது பசுவானாலும் கொல்லு,
அப்படின்னு வேத புராண சாஸ்திரம் எல்லாம் சொல்லுது. அல்லாமலும் பசுவை கொண்டு திங்கிற ஆளுங்கள்லாம் இருக்காங்களா? என்ன இது? ஆமா, நீங்க வேற வாயில மண்ணை போட்டுக்கிட்டு. தம்பி துப்பிடுறா தம்பி. டேய், இந்த பசு எவ்வளவு உபயோகமான பிராணி தெரியுமாடா? தெரியலையே உனக்கு? டேய், எல்லா ஜந்துக்களும் அதன் குட்டிகளுக்கு தானே பால் கொடுக்குது. ஆமா, பசு இந்த உலகத்துக்கே பால் கொடுக்குது. தம்பி, பசுவை பத்தி உனக்கு இன்னும் நல்லா தெரியல, நீ துப்பிடுறா. நான் பசுவை பத்தி உனக்கு சொல்றேன் வா. பாங்கு பாக்கணும், பழக்கி வைக்கணும், பாதுகாக்கணும், பாங்கு பாக்கணும், பழக்கி வைக்கணும். ஆமா, பாதுகாக்கணும், பாங்கு பாக்கணும், பழக்கி வைக்கணும். பசுவை பாதுகாக்கணும், பாங்கு பாக்கணும், பழக்கி வைக்கணும். பக்குவமாக அக்கறையோடு பகலும் இரவும் பட்டங்கொண்டே பாதுகாக்கணும், பாங்கு பாக்கணும், பழக்கி வைக்கணும். பசுவை பாதுகாக்கணும், பாங்கு பாக்கணும், பழக்கி வைக்கணும். ஆதரிக்கும் தாயை போலே அமுதமும் கொடுப்பதனாலே, ஆதரிக்கும் தாயை போலே அமுதமும் கொடுப்பதனாலே, ஆதாரமாக வெண்ணெய் ஔடதம் போலே கிடைப்பதனாலே பாதுகாக்கணும், பாங்கு பாக்கணும், பழக்கி வைக்கணும். பசுவை பாதுகாக்கணும், பாங்கு பாக்கணும், பழக்கி வைக்கணும். பாலும் தயிரும் நெய்யுடனே பசுமாட்டு சாணி கோமியம், பசுமாட்டு சாணி கோமியம், அதை பாரில் உயர்ந்தோர் பஞ்ச கவ்யம் என சாப்பிடணுங்குது சாத்திரம், அதை சாப்பிடணுங்குது சாத்திரம். சீலமான காமதேனு தேவர்களின் சேத்திரம் போலே சித்திரமும் காட்டும்பதாலே, சீலமான காமதேனு தேவர்களின் சேத்திரம் போலே சித்திரமும் காட்டுவதாலே, திருட்டு பதங்களை சிவப்பழமாக்கும் திருநீர் அதிலே உண்டாவதாலே பாதுகாக்கணும், பாங்கு பாக்கணும், பழக்கி வைக்கணும். பசுவை பாதுகாக்கணும், பாங்கு பாக்கணும், பழக்கி வைக்கணும். பொட்டும் பருத்தி கொட்டையும் தவிடும் புண்ணாக்குங்கள் நீர் வைக்கணும், கட்டணும் கறக்கணும் கழுவணும் அடிக்கடி கட்டாந்தரை தானே மாத்தணும், காட்டுக்கு முடுக்கணும் மேய்க்கணும் நம்ம வீட்டுக்கும் திருப்பணும் தேய்க்கணும், அதை காட்டுக்கு முடுக்கணும் மேய்க்கணும் நம்ம வீட்டுக்கும் திருப்பணும் தேய்க்கணும், அதன் காளை கன்றுகளை வளர்க்கணும் வண்டி கவலைக்கும் உழவுக்கும் பழக்கணும், அதன் காளை கன்றுகளை வளர்க்கணும் வண்டி கவலைக்கும் உழவுக்கும் பழக்கணும். முட்டை வந்தா மூக்கணத்தை மாட்டணும், கொஞ்சம் எட்டி நின்று மூங்கி கம்ப காட்டணும், அடிக்கப்படாது. கொட்டு வச்சு மஞ்சளும் பூசணும் பொம்பளைங்க கவனிக்க வேணும், கொட்டு வச்சு மஞ்சளும் பூசணும் பொம்பளைங்க கவனிக்க வேணும், பொம்பளைங்க கவனிக்க வேணும். தொட்டு பார்க்கணும், சொரிஞ்சு கொடுக்கணும், தட்டி கொடுக்கணும், தடவி பார்க்கணும். ஒண்ணு இல்ல, பசுவே தொட்டு பார்க்கணும், சொரிஞ்சு கொடுக்கணும், தட்டி கொடுக்கணும், தடவி பார்க்கணும், பாதுகாக்கணும், பாங்கு பார்க்கணும், பழக்கி வைக்கணும். பசுவே பாதுகாக்கணும், பாங்கு பார்க்கணும், பழக்கி வைக்கணும். தம்பி அண்ணே, தெரிஞ்சுக்கிட்டியா பசுவை பத்தி? நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பசுவை போஷிக்கிறது பகவான பூஜிக்கிற மாதிரியா? பகவான் இப்ப இங்க இல்ல, அவர் மட்டும் இருந்து நம்ம சொல்றத செய்யறத பார்த்தா என்ன சந்தோஷப்படுவார் தெரியுமா? பக்த பரிபால தயாளா நந்த பாலா.
ஓய்ந்து போன உள்ளத்திற்கு உற்சாகம் தரக்கூடிய உருவம், உறக்கத்திற்கே இடம் தராத உல்லாசமான பருவம். முரா, இந்த பச்சைக்கிளியின் பெயர் கிருஷ்ணமணி. கிருஷ்ணமணி, சே சே, இவளுக்கு ஏற்ற பெயராது. வேண்டாம் வேண்டாம், வீணில் பாவத்தை சுமந்து கொள்ளாதே. முரா, இவளும் ஒரு ரிஷிகன்னிகை தானோ? ஆமா ராஜா. ஆஹா, உண்மையில் இவள் மகா அழகிதான். ஆனால் பெயர் கிருஷ்ணமணி. இவள் பெயரை சுரசுந்தரி என மாற்றியிருக்கிறேன். தகும் மகாராஜா, இவளுக்கு இந்த பெயர் எல்லா வகையிலும் தகும். சுரசுந்தரி, ஏன் தள்ளி போகிறாய்? ராகுவிடமிருந்து சூரிய சந்திரர்களும், கருடனிடமிருந்து கிருஷ்ண சர்ப்பமும், ராஜாளியிடமிருந்து புறாவும் என்றாவது எப்போதாவது தப்பியது என்று கேள்விப்பட்டிருக்கிறாயா? அதேபோல் நீயும் என்னிடமிருந்து தப்ப முடியாது. இனி இந்த வானத்திற்கும் வையத்திற்கும் நீ தான் அரசி. விட உனக்கு வேறு என்ன வேண்டுமடே? பொறுக்க மாட்டான் கண்ணன், பொறுக்க மாட்டான். உன் பாதகத்தை பொறுக்கவே மாட்டான். பொறுக்க மாட்டான் அவன் யார்? அவன் கண்ணன். முரா, அந்த கண்ணன் என்பவன் யாரடா? கோகுலத்தில் வளர்ந்து துவாரகையில் அரசு புரியும் ஒரு கோபால கோமாளி. ஓஹோ, அந்த இடப்பயல, அந்த மடையன் பொறுக்க மாட்டானாமே. சிசுபாலன், தந்தவக்ரன், கம்சன் இவர்களுக்கு நேர்ந்தகதிதான். அவனால் உனக்கும் நேரப்போகிறது. அந்த பயல் பேர் தான் கண்ணனா? அவர்களெல்லாம் நரர்கள். இந்த நரகாசுரன் பூமாதேவியின் மகன். உனக்கு எப்படி தெரியும் என் பிறவியின் மகிமை? சுரசுந்தரி, மின்னற்கதிரை உடித்து கத்தியாக்கி என் சயன கிரகத்தை இந்திராணியைக் கொண்டே வளர்க்கச் சொல்கிறேன். வருணனைக் கொண்டு நீர் தெளிக்கச் செய்கிறேன். வாயுவை கொண்டு தென்றல் வீசச் செய்கிறேன். நட்சத்திரங்களை பொடி செய்து கோலங்கள். நீ பருகுவதற்கு அமிர்தம். உன் கால்கை பிடித்து விட கந்தர்வ பெண்கள். உருவன் நடனமாட ஊர்வசி மேனகை. நீ காலையில் கண் விழித்ததும் தரிசிக்க காமதேனு. உன் அழகு பார்க்க ரிதிதேவி. அஷ்டலட்சியங்களும் உன் அடிமைகள். போதுமா? இதை விட இந்த 7-14 லோகங்களிலும் உனக்கு யார் என்னதான் செய்துவிட முடியும்? பரத்தின் வலிமையாலும், மமதியின் மாயையாலும், காமத்தின் போதையாலும் உன்னை மறந்து உளர்கிறாய். திரௌபதிக்கு துயிலளித்தான், துருவன் குறைதீர்த்தான், பிரகலாதனுக்கு பெருமை தந்தான், கேவலம் கஜேந்திரன் என்ற ஒரு யானைக்கும் கருணை செய்தான். அவன் என்னை மட்டுமா கைவிட்டு விடுவான்? துர்த்தனே, பரந்தாமனை அலட்சியம் செய்யாதே. இப்போதும் நீ உயிர் பிழைக்கலாம். என்னையும் என்னை போன்றவர்களையும் விட்டுவிடு. ஒருவேளை கிருஷ்ணன் உன்னை மன்னிக்கலாம். என்னை தொடாதே. மகா உத்தமினி, உன்னை தொட்டால் கெட்டா போய்விடுவேன். பரந்தாமன், கிருஷ்ணன், எத்தனை பெயர்களிடையே அவனுக்கு அத்தனையும் சொல்லிவிடு. மாயன், மதுசூதனன், ஆபத் பாந்தவன், போதும் போதும். 1000 பெயர்கள் கொண்டவன் போல் இருக்கிறது. ஏண்டி, என்னை காட்டிலும் அவன் அழகாயிருப்பானா? அவன் பேரில் தான் உனக்கு பெரிய கிறுக்கோ. வாடி என் மதனராணி. சீர்திருத்தம் என்று நினைப்பதளவும் பேசுகிறான் இந்த இடப்பயல்.
ஏ கிருஷ்ணா, உன்னை பார்த்தால் எனக்கே பரிதாபமாக இருக்கிறது. முரா, எங்க என் கதை? அந்த யமனை நான் பல தடவை தேடிச் சென்று இவன் திருஷ்டியில் கூடப்படவில்லை. துஷ்டா, கையை காட்டி காணாமல் செய்துவிட்டாயே எல்லோரையும். இந்த வித்தை என்னிடம் பலிக்காது. இவர்களை நம்பி நான் உயிர் வாடவில்லை. மலை போன்ற என் புஜங்களும், நிலை உலையாத என் நெஞ்சமும், பூவாதேவியின் வரங்களும் படைத்த என்னை உன்னால் என்னடா செய்ய முடியும்? இப்படி வெறித்து பார்க்கிறீர்கள்? அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. அம்மா, அம்மா, நானா இவனுக்கு தாயா? தாயா, 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 தாயா. ஆமா, தாயா. நரகா, என் செல்வமே, நினைவுக்கு வருகிறது. நீ பிறந்த போது உனக்கு மரணமே நேரிடக்கூடாது என்று மகாவிஷ்ணுவை வரம் கேட்டேன். உன் தந்தையான அவரோ, அது எப்படி முடியும்? பிறந்தோர் இறக்கத்தானே வேண்டும் என்றார். சரி, என் கையால் தவிர மற்ற எவர் கையாலும் உனக்கு மரணம் நேரிடக்கூடாது என்று வரத்தை கேட்டேன். தந்தேன் என்றார் அவர். அம்மா, எதற்காக என்னை கொன்றாய்? அம்மா, நான் மனமறிய ஒரு தவறும் செய்யவில்லையே. ஆனால், ஆனால் அந்த வரம் இந்த கதியில் முடியும் என்று நான் கனவில் கூட கருதவில்லையடா. அம்மா, சேய் 100 பிழை செய்தாலும் தாய் தள்ளலாமா?
இருக்கிறாய். அம்மா, இப்பொழுது என்னை ஒன்று கடுமையாக தூஷிக்காதீர்கள். என் உயிர் போய்கொண்டே இருக்கிறது. என் பாவங்களை மன்னியுங்கள். அப்படியே மன்னித்தோம். மேலும் ஒரு வரன். என்ன? நான் இறக்கும் இந்த தினத்தை ஒவ்வொரு ஆண்டிலும் உலகங்கள் தீபங்கள் ஏற்றி உங்களையும் அன்னையையும் பூஜித்து ஓர் திருவிழாவாக கொண்டாட வேண்டும். அப்படி கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் தங்கள் அருள் கிட்ட வேண்டும். அவ்வாறே தந்தோம். நானும் மற்ற தேவர்களும் பாமாவுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். பாமா, ஏன் பேசாமல் இருக்கிறாய்? இதோ தேவேந்திரனே வந்துவிட்டான். நீ நாடி வந்ததை கூசாமல் கேளேன். பாமா, உனக்கு என்ன வேண்டுமோ அதை கேளேன். தேவேந்திரா, எனக்கு ஒன்றும் வேண்டாம். பாரிஜாத மரம் தந்தால் போதும். இழுவுதானா? அப்படியே கொடுத்து ஒரு புஷ்பத்தையாவது இந்த பக்கம் அனுப்பி வைப்பார்கள் என்று நீங்கள் கனவிலும் என்ன வேண்டாம். எல்லா மலர்களையும் பறித்து பாமாமால் தன் தலையில் வைத்துக் கொண்டு குலுக்கி திரிவார்கள். பிரபுவும் என்னடையது பல்ல எழுப்பார். அவர் ஆனந்தம் என் ஆனந்தம் அல்லவா? அந்த விருட்சம் என் மாளிகையில் இருந்தால் அவரை இரவும் பகலும் எந்த நேரமும் மலர் குயிலுள் மூழ்த்தி பரவசப்படுத்துவேனடி. ஆமா ஆமா, பரவசப்படுத்துவீங்க. பாரிஜாதம் நம் நகரத்திற்கு வந்தது ஒரு தெய்வ பிரசாதம் என்றளவோ சொல்ல வேண்டும். அது வந்திருப்பதால் நாட்டில் வஞ்சமும் பொறாமையும் வற்றி போகும். வளமை வளரும், பெருமை பெருகும், உண்மை உயரும். மனமோகன நாதல் கண்ணல் மலர் நகையோ நீயே வானிலவே. மனமோகன நாதல் கண்ணல் மலர் நகையோ நீயே வானிலவே. மேலாம் வானிலவே உயிரின் பாமினி வானிலவே தான் உந்தன் பதலும் கண்ணே. நிலவே தான் முந்தன் பதலும் கண்ணே. மனமயில் நீ முகிலு நானே ஜெகன்மோகினி நீயினி தானே. மனமயில் நீ முகிலு நானே ஜெகன்மோகினி நீயினி தானே. காதல் கடலில் எல்லாம்
பாய் பேசும் கிளியே புந்தன் காதல் அடிமை நானே, கனிவாய் பேசும் கிளியே புந்தன் காதல் அடிமை நானே. புனித பாக்கியம் நானே பெற்றேன் யார் நிகர்தானே, புனித பாக்கியம் நானே பெற்றேன் யார் நிகர்தானே. உண்மை பிரேமை மனமோகன காதல் வாழ்வில் மகிழ்ந்திருப்போம் நாமே. வானிலவே வானிலவே. பாமா, தேவர்களும் ரிஷிகளும் உன்னை எப்படி வாழ்த்துகிறார்கள் தெரியுமா? நரகனை கொண்டதற்காகத்தானே. இதை பற்றி இன்னும் எத்தனை தடவை சொல்லப் போகிறீர்கள்? அட, தலையை வாரி முடித்து புஷ்பமும் வைத்திருக்கிறாயே. இதில் என்ன ஆச்சரியம்? பாரிஜாதம் கிடைத்து விட்டது, என் சபதமும் முடிந்து விட்டது, அவ்வளவுதானே. என்ன இருந்தாலும் நீ பெரிய பிடிவாதக்காரி. இல்லாவிட்டால் என்னை ஏற்றி விட்டிருக்க மாட்டீர்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, இந்த பாரிஜாதத்தை பரமாத்மா புவுன்னு ஏமாத்திட்டாரே, அத நினைச்சேன். தம்பி, பாரிஜாதம் இப்படியே இருக்கட்டும். ஏன்னு பூ வேண்டாம். அதான் ஏன்னு கேக்குறேன். டேய், பாரிஜாத பூவு நம்ம பசிதன் தீர்த்திடுமா, பாரிஜாத பூவு நம்ம பசிதன் தீர்த்திடுமா, பசிதன் தீர்த்திடுமா, பக்குவமாக பாதுகாத்தா பட்டினி வந்திடுமா, இதை பக்குவமாக பாதுகாத்தா பட்டினி வந்திடுமா, சொல்லு பாரிஜாத பூவு நம்ம பசிதன் தீர்த்திடுமா. போறேன் பொண்ணே, கொஞ்ச நேரம் பொறுத்து கஞ்சியும் குண்டே வாரே மச்சான். ஏதை எடுத்து பூமி முழுக போறேன் பொண்ணே, கொஞ்ச நேரம் பொறுத்து கஞ்சியும் குண்டே வாரே மச்சான். உழுது விதைச்சு தண்ணியும் பாய்ச்சி காவலும் இருப்பேன், பக்கம் உட்காந்துகிட்டு வெத்தல மடிச்சு வாயில கொடுப்பேன், நடவு வேலை செய்யணும் இன்னும் களை எடுக்கணும், அது நாங்க செய்யற வேலை நீங்க சும்மா இருக்கணும், வயல அறுத்து வரப்புகளில வச்சுக்கிட்டே போவேன், அத வாரி கட்டி தூக்கிக்கிட்டு ஓடி வந்துடுவேன், அப்புறம் அடிச்சும் அடிச்சு நெல்லுகளை எல்லாம் உதுத்து போட்டுடுவேன், அப்போ அளந்து அளந்து கோணிக்குள்ளே அடைச்சு வச்சிடுவேன். அதுதான் முடியாது. ஏனா? பட்டினியுள்ள குடும்பங்களுக்கு பகுந்து கொடுத்து சோத்து பஞ்சமராம செஞ்சிட்ட யோஜனை சருத்தாமச்சான், பட்டினியுள்ள குடும்பங்களுக்கு பகுந்து கொடுத்து சோத்து பஞ்சமராம செஞ்சிட்ட யோஜனை சருத்தாமச்சான். நம்ம நாட்டுக்கு தேவையான நெல் மரம் கொண்டு வந்த நம்பியை சுற்றி வந்து கும்மி அடிப்போம். நாரதசுவாமி, மங்களாரி பவந்த். எல்லாம் நம்ம மனம் போல மங்களமாவே முடிஞ்சிட்டது. ஆமா, செந்தாமரே, சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா? ஓ, வடை பாயாசம் போட. பலே பலே பலே, எல்லாரும் இங்கதான் சாப்பிட்டுட்டு போனோம். நீயும் தான், நீயும் இங்கே சாப்பிட்டுட்டு போ.
அப்போ தேகத்தை கலைச்சு போட்டு குளிச்சுட்டு வந்துடுறே. என்னது? ஐயோ, வேஷக்காரன் நாரதரா? இல்ல இல்ல இல்ல, சாட்சாத் நாரதர் தான். ஆமா, நாரத சுவாமி. மங்களானி பகந்து, எனக்கு தேவலோகத்தில் வேலை இருக்கிறபடியா நான் சென்று வருகிறேன். மண்ணா கட்டி என்னோட வா. எங்க? ருக்மணி அம்மா வீட்டுக்கு. ருக்மணி அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீ நாரதர் தானு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னை போக விட மாட்டேன். வா. ஐயா, அம்மா அம்மா அம்மா, அவர் தான் சாட்சாத் நாரதர். ஏ காக்கா, நீ சுமார் வா. ஐயோ, நான் சத்தியமா நாரதர் தான். நாரதர் தானே? ஐயோ. ஏ காக்கா. ஏய், யாரா காக்கா? வாடா போ. பூவமணி, இதையா கொண்டு வர சொன்னேன்? பாரிஜாதம் எல்லாமே வேண்டுமென்றேன். மாயமா இல்லது உனக்கு மதிமயக்கமா? என்னடி உளறுகிறாய்? அதுதானே அதிசயம். நம்ம நந்தவனத்தில் பாரிஜாதம் நிறைய இருக்கிறதம்மா. மரம் தானம்மா அங்கே, மலர்கள் எல்லாம் இங்கே. அதிசயமா? நல்ல அதிசயம். அனர்த்தம். சாமளா, உடனே மலர்களை ஒன்று விடாமல் வாரிக்கொண்டு வா. நானே பாமாவிடம் சென்று சேர்த்து விடுகிறேன். இங்கே ருக்மிணி நாட்கள் ஒருவரும் வரவில்லையே? இல்லை அம்மணி. அப்போ பாரிஜாதம் பறந்ததை பார்த்தது யார்? நாங்கள் எல்லோருமே அதை பார்த்தோம் அம்மணி. லலிதா, இன்று மலர்கள் பறந்தன, நாளைக்கு மரமே பறந்து விட்டாலோ? பறந்தாலும் பறக்கலாம், பறக்காமல் இருந்தாலும் இருக்கலாம். பாமா. என்ன? இந்த பாரிஜாதம். ஏன், எல்லாம் உனக்கு தானே சொந்தம். ஆசைப்பட்டு ரொம்ப தூரம் வேலை செய்திருக்கிறாய், அதிலும் ஒரு சின்ன சாமர்த்தியம் காட்டுகிறாயே. நீ என்ன சொல்கிறாய்? சுரக்காய்க்கு உப்பில்லை என்று சொல்கிறேன். ஏண்டி, எத்தனை நாட்களாக இந்த மாதிரி வேஷம் போட ஆரம்பிச்சிருக்கிறாய்? வேஷமா? பசு வேஷம் அடி, பசு வேஷம். பாசாங்குக்காரி. அட தெய்வமே, பாமா, இது வீண் பழி. பழி? அப்போது இதற்கு யார்தான் பொறுப்பு என்று சொல்கிறாய்? கடவுளைத்தான் கேட்க வேண்டும். கடவுளையா? கண்ணெரிச்சல் காரியான உண்மையா? பாமா, பாமா. சக்கரத்தி போராட்டம் டி, சக்கரத்தி போராட்டம். நியாயமல்லடி பாமா, உனக்கு இது நியாயமல்லடி பாமா. உலகில் நம்மை போல் மனிதரெல்லாம் என்றெண்ணி, இது நியாயமல்லடி பாமா. உலகில் நம்மை போல் மனிதரெல்லாம் என்றெண்ணி, இது நியாயமல்லடி பாமா. மாயமடி வீண் போட்டை கட்டாத, மாயமடி வீண் போட்டை கட்டாத, பொறாமையோடின்பம் ஒரு நாளும் ஒட்டாதே. மாயமடி வீண் போட்டை கட்டாத, பொறாமையோடின்பம் ஒரு நாளும் ஒட்டாதே. நியாயமல்லடி பாமா, உலகில்
நம்மை போல் மனிதரெல்லாம் எங்கள் நியாயமல்ல தீபாம்மா. பொன்மணிகள் பூஷணமல்ல பூவையர்க்கு பொன்மணிகள் பூஷணமல்ல புருஷனந்தும் பொறுமையுமே புதையல் கண்டாய். பூவையர்க்கு பொன்மணிகள் பூஷணமல்ல புருஷனந்தும் பொறுமையுமே புதையல் கண்டாய். போலை சுருளை பாம்பெங்கண்டு நடுங்காதே ஏ, போலை சுருளை பாம்பெங்கண்டு நடுங்காதே தென்னை போலை சுருளை பாம்பெங்கண்டு நடுங்காதே. மாலை கண்ணால் எல்லாம் மஞ்சள் எண்ணாதே மாலை கண்ணால் எல்லாம் மஞ்சண்டெண்ணாதே நியாயமல்லடி பாம்மா. உலகில் நம்மை போல் மனிதரெல்லாம் எங்கெண்ணு நியாயமல்லடி பாம்மா. சுமங்கலி பாபா பாமா சௌக்கியம் தானே? சௌக்கியம்தான். உனக்கு என்ன குறைவு? பாரிஜாத மலர் வேண்டும் என்றாய், பாரிஜாத மரமே வந்து விட்டது. மரம் கிடைத்தால் மட்டும் போதுமா, மலர் கிடைக்க வேண்டாமா? மலர் இல்லையா, விந்தையாக வல்லவும் இருக்கிறது. மரத்தில் மலர்கள் பூக்கின்றன, வானத்தை நோக்கி செல்கின்றன, மகாராணி ருக்மணி தேவியாரின் புறக்கடையில் விழுகின்றன. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. என்ன நாரதரே, நான் கேட்டதற்கு திட்டமான பதில் இல்லையா? அம்மா பாமா, சத்தியமாக எனக்கும் இதற்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இரு இரு, ஒருவேளை கிருஷ்ணனே வேண்டும் என்று இப்படி எல்லாம் செய்திருந்தா? ஆமா ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என்னதான் சொல்லுங்கள், அவருக்கு ருக்மணியிடம்தான் அத்தியந்த பிரேமை, என்னிடம் கிடையவே கிடையாது. நான் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன? பதறாதே பாமா, பதறாதே. உன்னிடமும் கிருஷ்ணன் அந்தரங்கமான அனுபவிக்க வேண்டும் என்று தானே நீ விரும்புகிறாய்? நல்லது. இதற்கு ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா? ஏன் இல்லை சொல்லுங்கள் நாரதரே. ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்னது சொல்லுங்கள் நாரதரே சொல்லுங்கள். ஒரு பட்சத்திற்கு நிஷ்டபதி சித்தி விரதத்தை அனுஷ்டித்து வா. முடிவில் கௌரியின் வரமகிமையால் கிருஷ்ணன் உனக்கு அடிமையாகி விடுவான். நல்லது, நாளையே தொடங்குகிறேன். அவசரப்படாதே. விரதபூர்த்தி தினத்தன்று ஒரு நல்ல உயர்ந்த பிராமணருக்கு தானம் செய்ய வேண்டும். இவ்வளவுதானே? அவசரப்படுகிறாயே. தானம் என்றால் கிருஷ்ணனையே தானமாக கொடுத்து விட வேண்டும். என்ன சொன்னீர் நாரதரே? என்னிடம் விளையாடுவதற்கு இதுதானா வழி? கணவரின் பிரேமை வேண்டுமென்றால் அவரை அடியோடு கைவிடுவதா விரதப்பலன்? பேஷ். நான் முற்றிலும் சொல்லி முடிப்பதற்குள் படபடவென்று பேசுகிறாயே. முதலில் தானம் கொடுத்து விடு, பிறகு கிருஷ்ணன் நிறைய அளவு பொன்னை கொடுத்து மீண்டும் அவனை வாங்கிக் கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். ஓஹோ, இதை அப்பவே சொல்லியிருக்க கூடாதா? நாரதரே, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்? மேலும் பாமா, விரதம் முடியும் மட்டில் நீ உன் நாதனை பார்க்க கூடாது. விரதபூர்த்தி தினத்தந்து நான் வருகிறேன். நாராயண் நாராயண். எதற்காக அந்த விரதம்? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? என்ன விரதம் அது? இஷ்டபதி விரதம். விரதபூர்த்தி தினத்தன்று நான்
ஒரு காரியமும் செய்ய வேண்டியிருக்கிறது. என்ன அது? உங்களை ஒரு உயர்ந்த பிராமணருக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும். இது எனக்காக அனுஷ்டிக்கப்படும் விரதம், அப்படித்தானே? ஆமா. கூசாமல் பேசுகிறாயே, என்னை தாரி வார்த்து தானம் செய்யவா ஒரு விரதம்? அதனால என்ன? சரிதாம்போ. பாமா, உனக்கு பைத்தியம் இல்லையே? இவ்வளவுதானா நீங்கள்? ஏன் சிரிக்கிறாய்? அவசரப்பட்டு பேசி விட்டீர்களே, அதற்குத்தான். பயப்பட்டு விடாதீர்கள். முதலில் உங்களை தானமாக கொடுத்துவிட்டு உங்கள் நிறையளவு தங்கத்தை கொடுத்து மீண்டும் திருப்பி வாங்கிக் கொள்வேன். இப்போது புரியுதா? ஓஹோ, முதலில் விற்கிறாய், பிறகு திருப்பி வாங்கிக் கொள்ளுகிறாய். இந்த மாதிரி வியாபாரத்துக்கு விரதம் என்று பெயராக்கும். அப்படியெல்லாம் அலட்சியமாக பேசி விடாதீர்கள். விரதம் சாதாரணமானதல்ல. அருந்ததி, சசிதேவி, அனுசியை போன்ற கற்பரசிகளை இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியும். ஓஹோ, சரி. உனக்கு இஷ்டமானால் எனக்கும் இஷ்டம்தான். சரி, விரதம் முடிய மட்டும் உங்களை நான் பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது. அப்படியா? ரொம்ப சரி, வரட்டுமா? எனதன்னை உன்னை பேதையால் என்ன சொல்லி துதிப்பே, மறை நான் உமுன் தெய்வீக தன்மையை பேசி வாய்வோய்தன. என் மன கற்பனை கட்டுமோ, வாக்கினு கட்டுமோ, இப்பிரபஞ்சங்கள் எல்லாம் படைப்பாய் அழிப்பாய் அழிப்பாய். அம்பிகே கௌரி ஆசனத்தில் அமரும். நாராயணன், நானும் விரதத்தை முடித்தேன், நீங்களும் வந்து விட்டீர்கள். இன்னும் தானம் நடக்கவில்லையே, விரதம் எப்படி பூர்த்தியாகும்? தான வேலைக்கு தகுந்தாற் போல்தான் நீங்களே வந்து விட்டீர்களே. என்ன என்ன? ஒன்றுமில்லை. உங்களை விட உத்தமமான பிராமணர் வேறு யார் இருக்கிறார்கள்? தானத்தை நீங்களே வாங்கிக் கொள்ளுங்களேன். சரி, கிருஷ்ணனை தானமாக கொடுத்து விடுவதாக மனதில் நினைத்துக் கொண்டு தாரி வார்த்து கொடுத்து விடு, அவ்வளவுதான். என்ன யோசிக்கிற? ஒன்றுமில்லை. சரி, ஆகட்டும். பிரபு, கூடாது.
பாமா. கிருஷ்ணா பொறப்பா, அப்புறம் கொஞ்சலாம். பாமா, இவரை துலாவுக்கு அழைத்துச் செல். அப்படி ஆகட்டும். இதில் வந்து உட்கார். பாமா, அப்படித்தானா? ஆம் சுவாமி. பாமா, என்ன இது? லலிதா, எல்லா புட்பாதங்களையும் கொண்டு வந்து போடு. அப்படியே அம்மணி. நாரதரே, இந்த பாமாவை பற்றி உமக்கு என்ன தெரியும்? எனக்கு எப்படியம்மா தெரியும்? பரமாத்மா இவ்வளவு பாரமாக இருப்பார் என்று நான் எண்ணவே இல்லை. அம்மா, பொற்பாளங்கள் எல்லாம் போட்டாகி விட்டது. இனிமேல் ஒரு குந்துமனை எடை தங்கும் கூட நம்மிடத்தில் இல்லையே. பாவம், பாமாவிடத்தில் ஒரு ஆள் நிறை பொன் கூட இல்லை. நாரதரே, இந்த அவஸ்தையிலிருந்து எனக்கு எப்போது விடுதலை? பாமா எப்போது உன் நிறைய அளவு பொன் தருகிறாளோ அப்போது விடுதலை. மேற்கொண்டு துலாவில் போடுவதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லையே. நினைத்தேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கிருஷ்ணா, கீழே இறங்கு. அதை கயத்து விடு. இதை போட்டுக்கொள். இனி நான் ஆண்டாம், நீ என் அடிமை. நாராயண 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 நாராயண. புறப்பட பிரபு. பாமா, பாமா, என்ன காரியம் செய்து விட்டாய்? எதற்காக இந்த தானம், எதற்காக இந்த விரதம்? அதெல்லாம் இருக்கட்டும், பரமாத்மாவை தானமாக கொடுக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? பாமா, சகல போகங்களிலும் சதா திளைத்து நிற்கும் நீ வேறு எந்த மோட்சத்தை கருதியடி இந்த தானத்தை செய்திருக்கிறாய்? தேவர்க்கும் யோகியர்க்கும் யுகங்கள் கணக்கில் கிட்ட முடியாத பரந்தாமனை நாதனாய் பெற்றிருக்கும் நீ அவரையே தானமாக கொடுக்க துணிந்தது எந்த சாம்ராஜ்யத்தை உத்தேசித்தடி? சாலி கட்டிய மணாளனை சராசில் வைத்து நிறுத்திய உன் தனிப்பெருமையை உலகத்தில் எப்படி அடி மறைய முடியும்? தராசு, பரமாத்மாவை எடை போடுவதற்கு தங்கக்கட்டுகள், பொற்பாளங்கள். பரமாத்மாவை தங்கத்தால் எடை போட முடியுமா? யார் யாரை எடை போடுவது? அண்ட சராச்சரங்களையும் தன்னுள் அடக்கி வைத்திருக்கும் பரந்தாமனை எவ்விடத்தில் வைத்து யார் எடை போடுவது? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? எல்லாம் இந்த பாரிஜாதத்தால வந்த வினதானம்மா. பாரிஜாதம், பாரிஜாதத்திற்காகவா பகவானை பறிகொடுப்பது? பாமா, பரமாத்மா பாரிஜாதத்தை விடுவா உன் கண்களுக்கு கேவலமாய் போய்விட்டான். மதியா விதியா
மாதனான் செய்த சதியாலே வந்த கதியா மதியா விதியா மாதனான் செய்த சதியாலே வந்த கதியா மனமூகனன் பிரிந்திடல்லேதியா மனமூகனன் பிரிந்திடல்லேதியா ஜன்மாதா ஆண்டவன்
அவன் போய்விடில் அடிமை கேவாழ்ந்தோவாத்திரத்தால் ஆதரவை இழப்பது முறையோ அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே அன்பு கிருஷ்ணன் தன்னை மீட்டு அன்பை நிலை நாட்டவே அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே நாரதரின் கோபத்திலே நாங்கள் சாம்பலானாலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே சீதாமா என்ன இது வீர கர்ஜனை ஆமா சாமி என்னப்பா அட உங்கள இல்லையா என்னப்பா பெரிய அன்பு கண்ணா ஐயோ இதெல்லாம் என்ன இது பாக்குறதுக்கே என்னமோ போல இருக்கே இதெல்லாம் வேண்டாம் நான் அப்பவே சொன்னேன் கோவிந்தா கோவிந்தாங்கிற பேர் வேண்டான்னு நீங்களே கோவிந்தாவா போயாச்சு கண்ணா இதெல்லாம் என்ன முகுந்தா இந்த காஷாயம் வேண்டாம் ஆமா சாமி அதெல்லாம் எடுக்கிறீங்களா இல்ல நானே அதை எடுத்து முடிச்சுமா வேண்டாம் நானே எடுத்து விடுகிறேன் அது இருக்கட்டும் இப்போ அரண்மனைக்கு புறப்படுங்க ஏன்னா அவர் எடைக்கு பொன் தானே உங்களுக்கு வேணும் அது நாங்க தரோம் நீயா கிருஷ்ணன் எடைக்கு பொன் தர போகிறாய் என்ன ஆஹாஹா நாங்க தரமாட்டோமா பாக்குறீங்களா என்னென்ன கொண்டாந்துருக்கோம்னு இந்தாமா குனுசு காப்பு வங்கா சரி நீ தங்கம் தானே என்னத்தான் அதிகமா இருக்கிறதுனால ஒருவேளை சரி ஏய் நீ சும்மாதான் சும்மாங்க வேடிக்கை பார்க்க வந்தியா அந்த மூட்டை எல்லாம் எல்லாம் இருக்கா எல்லா சாமானும் இருக்குல்ல சரி அப்போ அவங்க அது இருக்கு இது அதெல்லாம் வச்சேத்தா அதெல்லாம் சரியா போச்சு நீ என்ன கொண்டாந்துருக்க நானு மிளகாப்பிடி கொண்டாந்துருக்கேன் மிளகாப்படியா எந்தக நாரதர் கண்ணுல போட்டு போட்டு அதெல்லாம் அப்புறம் மொத்தமா தூவிடாத எங்க கண்ணுல எல்லாம் பட்டுடும் அண்ணே சாமதான பேதம் முடிஞ்சுதா ஏண்டா தண்டம் இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் சாமதான பேத தண்டம்னு சொல்லியிருக்கு அந்த மூணு முடிஞ்சுதுன்னா தண்ட பிரயோகம் சமயம் வரும்போது சொல்லுவேன் சாமி அரண்மனைக்குள்ள வாங்க அவர் எடைக்கு பொன் கொடுக்கிறோம் சீச்சி வைவிடுங்கள் பொன் கொடுக்கிறார்களாம் பொன் சீச்சியா சாமி இனி பொறுக்க முடியாது ஆமா ஒரே போட்டுதான் போட்டு ஐயோ தாமா பலாத்காரம் நல்ல பலனை அளிக்காது என்பது உனக்கு தெரியாதா பலாத்காரம் வேண்டாமா அப்ப சாத்வீகம் நினைச்சேன் தம்பி அண்ணே சத்தியாகிரகம் அப்படின்னா வந்துட்டேன் இது சாமி நீங்க கூட்டிட்டு போயிடுவீங்க இல்லையா தம்பி என்ன நம்ம படுத்துக்குவோம் சரி சரி நம்ம மேல ஏறி நடந்து மிதிச்சுக்கிட்டு கூட்டிட்டு போட்டோம் படுங்க எல்லாரும் சாமி படுத்துக்க படுங்க அண்ணே படுங்க தம்பி எல்லாரும் படுங்க எல்லாரும் கிருஷ்ணா என்ன பக்தி உன் மீது எவ்வளவு அன்பு தாமா எழுந்திரு நீங்கெல்லாம் இருங்க அப்படியே சரி எந்திரிக்க கூடாது சரி எல்லோரும் அரண்மனைக்கு போகலாம் வாருங்க அப்படியா ஆமா எந்திரிக்கா சரி எந்திரிக்கா
அது நியாயம். ஏய், அனைவரும் ஒருங்கு சேர்ந்தால் ஆகாதது இல்லையே. அச்சமில்லை அச்சமில்லை சத்தியமா இல்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை சத்தியமா இல்லையே. கொண்டு போடுங்க. நீ போடு. தாங்குதா? நீ போடு. இது என்ன போடு? நீ கொண்டா. இங்க வை, இங்க வை, இங்க வை, இங்க வை. தந்துடா. நீ வை. என்னதான் பார்த்து போடுறாங்க? போடு. கிட்டு கிட்டேன்னு போடுறியா? இது வேற வந்து நின்றுக்கிட்டு அண்ணே அதையும் எடுத்து வைங்க. இப்ப பாப்பா கிருஷ்ணா, இப்ப பாப்பா. ஒரு வழியா? என்ன இது? இதாமா நீ விலகு. நிறுத்து பிரபு. ஏன் இந்த மௌனம்? இந்த கூட்டத்தில் தவித்து நிற்கும் எனக்கு ஆறுதல் அளிப்பதற்கு எவரும் இல்லையா? துளசி ஜெகன் மாதா, நீதான் எனக்கு அடைக்கலம். நான் இதுவரையிலும் பரமாத்மாவுக்கு செலுத்தி வந்த பக்தி உண்மையான பக்தியானால் தங்கத்திற்கு பதிலாக இந்த புனிதமான துளசி தளங்கள் எடை தட்டை தனியும்படி செய்யட்டும். அக்கா, உன் மகிமை அறியாமல் உன்னிடம் பொறாமை கொண்டேன், புத்தி இழந்தேன். நான் சிறியவள், என்னை மன்னித்து விடு. பாமா எழுந்திரு. எப்படி இருந்தாலும் நீ என் தங்கை தானே. ருக்மிணி, பரிசுத்தமான பதிபக்தியை விட சிறந்தது வேறொன்றுமில்லை என்பதை நீ உலகத்திற்கு நன்றாக எடுத்து காட்டிவிட்டாய். பாமா, நாரதர் உனக்கு அறிவூட்டவே இந்த சோதனை நடத்தினார். நானும் அதற்கு உடன்பட்டேன்.